கண்ணன் அந்த சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் பார்த்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. வனிதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க பார்த்து வளர்ந்த வாய் தவறி வந்துருச்சு. ஆனா உண்மையிலே சொல்ல போனா நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் எப்போதும் வளர்ந்துட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதும். அதனால இந்த டீம் என்னோட வார்த்தை தெரிஞ்சுக்கிறேன். வார்த்தையோட வெற்றி விழாவில் நிறைய பேசலாம். நன்றி. அதுக்கப்புறம் பத்திரிகை நம்முடைய எல்லாத்தினுடைய பணிவான வணக்கம். இவ்வளவு சிறப்பான இந்த விழா சிசி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருக்கு பக்கபலமாக இருந்த அப்பாவுக்கு பொறுமையாக எப்பவுமே கீர்த்தனை இருந்தது பாட்டுருப்பாங்க. எப்பவுமே பார்த்து பாட்டு ரசித்தேன். அவங்களுக்கும் வானகத்தையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் முக்கியமாக அவங்களுக்கு தான் சொல்லியே இருந்தோம். உன் ட்ரெஸ்ஸை பற்றி ஒருத்தர் பிரமாதமாக சொன்னாரியா நீங்கள் உட்பட இந்த பிரமாண நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த படத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா தொழில் கத்துக்கிறது அதுக்கு அப்புறம் கத்துக்கிட்டு வாய்ப்பு வரது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாதகிட்டம் தான் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணுறதும் வளர்றதும் வந்து அசிஸ்டன்ட் கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி ரஷ்யன்ஸ் அமையணும், அது ரொம்ப முக்கியம். எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது. அதில் நான் உண்மையிலேயே பாக்கியதாக தான். இது பாட்டியம்மனுக்காக மட்டுமே சொல்ல, என் கூட இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டியப்பா பாண்டியராஜன் குமார் லிமிஷன் சேகர் இப்படி அழுகிட்டே போகலாம். எல்லாருமே எனக்கு இருந்தவங்க பூராமே வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பாட்டிமெல்லாம் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கு எடுத்துக்கிட்டாரு, என்ன டைலாக் செயலாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆத்திரி ரெஸ்டாரில் ஹிந்தி அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்க. பட் எனக்கு மெயின் அசிஸ்டண்ட்டாக தமிழில் எனக்கு இருந்தது வந்து பாட்டிமன் தான் மெயின் ஆளாக இருந்தார்ல. ஸோ அதனால் எப்போவுமே பாட்டிமன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்படி வந்திருக்காரு. ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுட் பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோடய படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது ஏதோ சந்தர்ப்பம் சொல்லாத படம் சரியாக வரல. ஆனால் பாட்டிமன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அப்புறம் இன்றைக்கி இன்றைக்குமான இசை நிகழ்ச்சி இமான் அவர்கள் இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்காருன்னா இது என்னைக்கும் இந்த உயரத்தை பற்றி நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஏன்னா பாட்டி மீட்டு இந்த படத்தில் வேலை பார்த்தாரு. நான் இமானோட வந்து சின்ன தெளிக்காக ஒரு பொருளாம் பண்ணப்போ அதுலேயே எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு. அப்பிலிருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமாணமாக வரணும் வருவார் அப்படின்னு சொல்லி இது பாட்டுருந்தேன். ஸோ அவருக்கும் அவருக்கு பக்கபலமாக இருந்த மியூசிஷியன்ஸு கூட பாடின நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்க எல்லாம் எங்களை பாட்டு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். அதுக்கப்புறம்